பிரதர் கேக்குதா? கேக்குது பிரதர், ஓகே கேக்குது பிரதர். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் மூடி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்று நமது இதயங்களிலும் விண்ணிலும் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. சாஸ்திர பிரகார கர்த்தனாத இயேசு கிறிஸ்தனும் நம்ம பாப்பகளை நிவாரணைக்காகி சத்தோ உணல்பட்டோ சாஸ்திர பிரகார மூணனை தின மரணம் ஜெயிசி எத்து வந்து இவத்து நம்ம ஹயங்களில் வாசமாடுவந்த கர்த்தனாத இயேசு கிறிஸ்தன நாமதல்லி நன்ன ஹிருத்பூர்வகவாத வந்தனைகளன்னு தெரிசுவந்தவனாகிட்டேனே. கடந்த ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே என்பது மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையிலேயே சந்தித்திராத ஒரு வித்தியாசமான அனுபவத்தினூடாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடந்த 6 திங்களோ நம்ம ஜீவிதத்தில் மாத்திரவல்ல நம்ம தலைமாறுகளல்லே நாம் காணதந்த கட்டணைகளன்ன நாம் கடந்து ಬಂದಿರುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ಮುಳು ಉಲಗಮು ಇಪ್ಪಟ್ಟ ಅನುಭವತ್ತಿನೂಡಾಗ ಪೋಯಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. ನಾವು ಮಾತ್ರವಲ್ಲ ಇಡೀ ಜಗತ್ತೇ ಇಂತ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ಎನವೇ ಕರ್ತನ ಪಿಳೆಗಳಾನ ನಾವು ವಾಳ್ದು ಕೊಂಡಿರುವ ಇಡಗಳಲ್ಲಿ நம்முடைய உள்ளூர் சபைகளிலே கூடி வந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பந்தி ஆசரித்து ஆராதிக்க முடியாத ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டது. ஆதரிந்த இந்த ஒரு பரிஸ்தியில் நாம் இருந்த ஸ்தலத்தில் நம்ம ஸ்தலீய சபைகளில் நாம் சபையாகி கூடி ಕರ್ತನ ಮೇಚಿನಲ್ಲಿ ನಾವು ಪಾಲುಕಾರರು ಆಗದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಬಂದಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. என்றாலும் அந்த வெற்றிடத்தை ஓரளவுக்கு நிரப்புவதற்கு இப்படிப்பட்ட இணையதளத்தின் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற நாம் ஆவியிலே ஒருமைப்பட்டவர்களாய் கூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ನಾವು ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರದೇ ಇದ್ದರೂ ಸಹ ನಾವು ಈ ರೀತಿ ಮಾಧ್ಯಮಗಳ ಮೂಲಕ ಇಡೀ ಲೋಕದ ಅನೇಕ ಭಾಗಗಳಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸೇರಿ ಬಂದು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಯುವಂತ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದೆ. ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಿಖರಾಗ ಇದೈ ನಾವು ಎಡುಕ ಮುಡಿಯಾದು ಎಂದಾಲೂ ಕೂಡ ನಾವು ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ಇದು ಸರಿಸಾಟಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ಓರಳವಕ್ಕೆ ಅಂದ ಬೆರುಮಯಾನ ಇಡತೆ ನಿರಪುವುದಕ್ಕೆ ಇಂದ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಇಂದ ಇಣಯದಲ ಕೂಡಗೈ ನಮಗೆ ಬಯನ್ಪಟ್ಟು ಬರುಗಿರದು. ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವಂತ ಆ ಒಂದು ನಿಯಮವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಈ ಮಾಧ್ಯಮದ ಮೂಲಕ ಆ ಒಂದು ಖಾಲಿಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೆ ಇದು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ನಿರೈವಾನದು ವರುಂಬೋದು ಕುರೈವಾನದು ಒಳಿಂದು ಹೋಗುಂ ಎಂದು ವಾಸಿಕರದು ಪೋಲ ವಿರೈವಿಲ್ ಸಹಜ ನಿಲಮೈ ತಿರುಂಬುಂ ಇಂದ ನಿಲಮೆಯೆಲ್ಲ ಮಾರುಂ ನಾಂ ಸಭೆಗಳಾಗ ಕೂಡಿ ಬಂದು ಕರ್ತರೆ ಆರಾಧಿಪದಕ್ಕಾನ ವಾಯ್ಪು ನಮಕ್ಕೆ ಮುಳುಮೆಯಾಗ ಕಿಡಕುಂ. ಪೂರ್ಣವಾದದು ಬರುವಾಗ ಅಪೂರ್ಣವಾದದು ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಮಯ ನಮಗೆ ಬರುವಾಗ ಇದೆಲ್ಲ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. ಆನಾಲು ನಾಂ ಇಯಲ್ಬಾನ ನಿಲಮೆಯಲ್ಲಿ ಸಹಜ ನಿಲೆಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ವಿಡ ಇಂದ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಅಧಿಕಮಾನ ಪ್ರಸಂಗಗಳೇ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗಳೇ ಕೇಟುಕೊಂಡಿರುಕರೋ. ನಾವು ಇಂದಿನ ದಿನಕ್ಕಿಂತಲೂ ಈ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕಾಗ ನಾವು ಆಂಡವರಕ್ಕೆ ನಂದಿ ಸಲ್ಲುತ್ತ ಕಡಿಮೆಪಟ್ಟಿರೋ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಪಾತ್ರರಾಗಿದ್ದೇವೆ.
இப்பொழுதும் கர்நாடக மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளிலாக வசித்து வருகின்ற தேவனுடைய பிள்ளைகளான உங்களோடு இந்த இளையதனத்தின் மூலமாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ವಿವಿಧ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಮಾಧ್ಯಮಗಳ ಮೂಲಕ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂಧಿಸಿ ನಾನು ಸಹ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚುವುದರಲ್ಲಿ ನನಗೆ ಹೆಮ್ಮೆ ಇರುವಂತದಾಗಿದೆ. இந்த கூடுகையிலே இதற்கு முன் நான் கண்ட எனக்கு நன்கு அறிமுகமான பல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஈ ஒரு கூடுவிக்கையில் நனக்கு அதி பரிச்சயரவந்தவரு நனக்கு தெரிந்தவரு அநேக தேவர மக்களோ இத்தீரி. மோசேக்கு ஆரோன் வாயாக இருந்து செயல்பட்டது போல கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகளுக்கு நான் வரும்போது எனக்கு வாயாக இருந்து செயல்பட்ட பல தேவ ஊழியர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மோசே ஏகே ஆரோனு வாயாகிது கொண்டு ஆத்தனு சேவை மாடிதனோ ஆகே நானு கர்நாடகே விவித ஸ்தலக்கு வருவாக நனகூ வாயாகிது கொண்டு பாசாந்தரிசுவந்த அநேக சேவகரு இல்லிதீரி. சகோதரர் மகேந்திரன், சகோதரர் சைமன், மற்றபடி இன்னும் சில சகோதரர்கள் அவர்கள் இணைந்திருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சகோதர மகேந்திரன், சகோதர சைமன், இன்னும் இத்தர சகோதரரோ இதரில் பாகவசித்தர ஏனந்தான் எனக்கு கொத்தில. அவர்களை மீண்டும் இந்த இணையத்தின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவரெல்லாம் ஈ ஒரு மாத்தியம் மூலக்க நான் சந்திசுவதரலி நான் தும்ப சந்தோஷ உள்ளவனாகிதேனே. அதுபோல நான் வந்த ஊழியம் செய்த பல சபைகளில் உள்ள சகோதர சகோதரிகள் இதில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடும் தொடர்பு கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து கர்த்தன சேவையன மாடிதந்த அநேக சபைகளில் இருந்த சகோதர சகோதரியரும் ஈ மாத்தியமத்தில் பாகவசித்தீரி, நனக்கு சந்தோஷவாகுவந்ததாகிதே நிம்மன நோடி. சகோதரர் சைமன் அவர்கள், இந்த நான்கு தின இணையதள கூடுகையில் எதை பற்றி பேசலாம் என்று என்னோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு தலைப்பு சொல்ல சொன்னார். அப்போது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்ற விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நான் சொன்னேன். சகோதரோ சைமன் அவரோ ஈ ஒரு மாத்தியம மூலக்க நான்கு தினங்களில் சத்தியவேத அத்தியாயனதல்லி யாவ விஷயம் மாத்தனாடபோது என்பதாகி நான் கேளுவாக நான் அவர் கேளிதே தேவர ராஜ்ய மற்றும் பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் மாத்தனாடுத்தேனே என்பதாகி. வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மிக முக்கியமான அடிப்படை சத்தியங்களில் ஒன்று தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது. தேவர வாக்கியதல்லி பிரகட்டிசல்பட்ட அதி பிராமுக்கியவாத சத்தியாம்சங்களில் ஒன்று தேவர ராஜ்யம் மற்றும் பரலோக ராஜ்யவாகிருவந்ததாகிதே. ஆனால் வேதாகமத்தில் உள்ள பல விஷயங்களை கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை போல இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆதரே தேவர வாக்கியதல்லி கிரைஸ்த விசுவாசிகளும் அத்தவா லோகதலிருவந்த கிரைஸ்த சமுதாயதவரு அநேக சங்கத்திகளன அவரு தெளுக்கொள்ளதே இருவ ரீதியல்லி ஈ ஒரு தேவர ராஜ்யம் மற்றும் பரலோக ராஜ்யத குறித்து சக அநேகரு தெளியதவராகித்தாரே. வேதாகமத்தில் உள்ள பல சொற்களை நாம் அதிகமாக பல சந்தர்ப்பங்களில் பேசுவது உண்டு. ஆனால் அதனுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு தெரிந்திருக்குமா என்று கேட்டால் தெரிந்திருக்காது. தேவர வாக்கியத்தில் இருந்த அநேக பதங்களை குறித்து அத்தவா அநேக விஷயங்களை குறித்து நாம் எச்சாகி மாத்தாடுத்தேவை. ஆதரே அதர சத்திய நமக்கு கொத்திதியா என்பதாகி நாம் யோசிச்சுவாக அது நமக்கு கொத்திருவதில்ல. பல விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அநேக விஷயங்களை நாம் அனுபவிச்சா இதேவே அனுபவிச்சுவந்த
ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವ ಅಥವಾ ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மின்சாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் மின்சாரத்தை பற்றி முழுமையாக நம்மாலே சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. புரிந்து வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் புரிந்து வைத்திருப்பதில்லை. நாம் உதாரணக்கு வித்யுத் சக்தி ஏன் உபயோகிஸ்தா இதேவே, ಆದರೆ ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿ ಕುರಿತು ನಮಗೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಅರ್ಥ ಇದೆ, ಅರ್ಥವಾಗಿದೆ ಅಥವಾ ಅದರ ಕುರಿತು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಏನು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ. ஆனால் ஒரு மின்துறையில் இருக்கக்கூடிய பொறியாளருக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். ಆದರೆ ಆ ಒಂದು ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿ ಮಂಡಳಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಕೆಲಸದವರಿಗೆ ಆ ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿಯ ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. ಅದುಪೋಲ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಇದಯಂ ಇರುತ್ತದೆ, ஆனால் இதயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம் எல்லாருக்கும் ஹிருதய இது, ಆದರೆ ಹೃದಯದ ಕುರಿತು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಇಲ್ಲ, ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சிலருக்கு இருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ಕೆಲವರಿಗೆ ಹೃದಯ ಇದ್ದರೂ ಸಹ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ, ಅದು ಬೇರೆ ವಿಷಯ. இது போல தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்ற விஷயத்தை பற்றி அடிக்கடி நாம் பேசுகிறோம், அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம், ஆனால் அதை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. இதே ரீதியிலே நாம் அநேக சாரி நாம் உபயோகிஸ்தேவே தேவர ராஜ்ய பரலோக ராஜ்யம் என்பதாகி, ஆதரவு அதர் குறித்து நாம் ஸ்பஷ்டமாக அர்த்தம் ஆடிக்கொண்டிதேவ் என்பதாகி நோடுவாங்க, நாம் அநேக சாரி அர்த்தம் ஆடிக்கொண்டில்ல. ஆகையினாலே இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விஷயத்தை பற்றி ஒரு வேத பாடமாக எடுக்கலாம் என்று நான் தீர்மானித்தேன். ஆத காரண ஈ ஒன்று விஷயத குறித்து இது அதி பிராமுக்கியவாத விஷயமாகிறதுரிந்த ஈ தேவர ராஜ்ய பரலோக ராஜ்யத குறித்து நான் பாடவன தெய்துக்கொள்ளபேக்கு என்பதாகி நான் பயஸ்தாயிதேனே. ஏனென்றால் இந்த விஷயத்தை பற்றி வித்தியாச வித்தியாசமான உபதேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருந்து வருகின்றன. இவத்து கிறைஸ்த சமுதாயத்திலே ஈ விஷய குறித்து வித்தியாச வித்தியாசவாத போதனைகளும் வருவந்ததாகிதே. ஆகையினாலே இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முழுமையான புரிதல் நம் எல்லாருக்கும் அவசியம். ஆதரிந்த தேவர ராஜ்யத்து குறித்தும் பரலோக ராஜ்யத்து குறித்தும் நாம் இதன ஸ்பஷ்டமாக பரிபூர்ணமாக நாம் அர்த்தம் ஆடிக்கொண்டு அபியாசம் மாடுவந்தோராகிறன. கர்த்தர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தை படிக்கும் போதும் நம்மை ஆழமான விஷயங்களுக்கு நிலையில் நடத்தி கொண்டு போய் முழுமையாய் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. சகல சத்தியதல்லே நடிசுவந்த பரிசுதாத்மனும் ஈ விஷயத்திலே நாம் சரியான ரீதியிலே அர்த்தம் மாடிக்கொள்வதற்கே பவித்ராத்மனு நமக்கு சகாயம் மாடலி, நாம் பிரார்த்தனை பூர்வகமாக அபியாசிசுவந்தவராகிறன. இந்த நாளின் செய்திக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஈ தினத சந்தேசக்காக ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನ ನಾವು ಓದುವಂತವರಾಗಿರೋಣ. ಮತ್ತೆಯು 16ನೇ ಅಧಿಕಾರಂ ಮತ್ತೆಯ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಿಂದ 19ನೇ ವಚನವರೆ. 13ನೇ ವಚನದಿಂದ 19ನೇ ವಚನ ತನಕ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪಡಿಕೆಂಗಲ್ಲದೆ ಯೇಸು ಫಿಲಿಪ್ಪನ ಕೈಸರಿಯ ಎಂಬ ಪಟ್ಟಣದ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಜನರು ಮನುಷ್ಯಕುಮಾರನೆಂಬ ನನ್ನನ್ನು ಯಾರು ಅನ್ನುತ್ತಾರೆ ಎಂದು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ ಅವರು, ನಿನ್ನನ್ನು ಕೆಲವರು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಅನ್ನುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಎಲಿಯನು ಅನ್ನುತ್ತಾರೆ, ಬೇರೆ ಕೆಲವರು ಎರೇಮಿಯನು ಇಲ್ಲವೇ ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅನ್ನುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಆತನು ಅವರನ್ನು, ಆದರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರನ್ನುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳಲಾಗಿ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು, ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು, ಜೀವಸ್ವರೂಪನಾದ ದೇವ ಕುಮಾರನ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಯೋನನ ಮಗನಾದ ಸೀಮೋನನೇ, ನಿನ್ನ ಧನ್ಯನು, ಈ ಗುಟ್ಟು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವನು ನರಮನುಷ್ಯನಲ್ಲ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ ತಿಳಿಸಿದನು. ಮತ್ತು ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದೇನೆಂದರೆ ನೀನು ಪೇತ್ರನು, ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾರದು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬೀಗದ ಕೈಗಳನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿರುವುದು, ಮತ್ತು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಬಿಚ್ಚಿರುವುದು ಅಂದನು. 19ನೇ ವಚನತೈ ಕುರಿಪಾಗ ವಾಸಿಕಲಾಂ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯತ್ತಿನ ತಿಳವುಗೋಲ್ಗಳೈ ನಾನು ಉನಕ್ಕೆ ತರುವೆನ್, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀ ಕಟ್ಟುಗ್ರದು ಎದುವೋ ಅದು ಪರಲೋಕತ್ತಿಲೂ ಕಟ್ಟಪಟ್ಟಿರುಕುಂ,
பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். 19 வச்சன மத்தொந்து சாரி ஓதனா, பரலோக ராஜ்யத பீகத கைகளும் நினைகே ஒடுவேனோ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿರುವುದು, ಮತ್ತು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಬಿಚ್ಚಿರುವುದು ಅಂದನು. ನಾವು ವಾಸಿತ ಇಂದ ವೇದ ಪಗುದಿಯಲ್ಲಿರುವ ಅನೇಕ ವಿಷಯಗಳೇ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ ಮುಡಿಯಂ. ನಾವು ಓದಿದಂತ ಈ ವೇದ ವಾಕ್ಯ ಭಾಗದಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿಯಬಹುದು. ஆனால் அவைகளின் பக்கமெல்லாம் நான் செல்லாமல் நம்முடைய தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் மட்டும் அந்த விஷயத்தை நான் கொண்டு போகும்படி விரும்புகிறேன். நானும் இல்லை ஓதிதந்த வாக்கிய பாகக்க நான் போகுவதில்லை. நான் நம்ம பிரஸ்தாபக்கு சம்பந்தப்பட்டாக நானும் தியானிசுவந்தவனாகிதேனே. இப்போ 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களிடத்தில் மனுஷ என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஈக 13 வசனத்தை தெரிந்துகொள்ளனா, இயேசு பிலிப்பனா கைசரே எம்ப பட்டணத பிராந்திக்கு வந்தாக ஜனரு மனுஷகுமாரன் எம்ப நன்னனு யார் அனுத்தாரு என்று தன் சிஷ்யரன கேளிதிக்கே. அதற்கு சீசர்கள் மக்களுடைய சிந்தனையை பிரதிபலித்து காண்பித்து பதிலளிக்கிறார்கள். அதுக்கே அத்தன சிஷ்யரோ மனுஷர அபிப்பிராயங்களை குறித்து அவர் தெளிசுவந்தவராகிதாரு. பின்னர் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. நந்தர சிஷ்யருக்கு கர்த்தன் கேட்டதனே, நீவும் நன்ன குறித்து ஏனன்னு தேரி. சட்டன பேதுர அப்போஸ்தலன் பதிலளிக்கிறார். தக்ஷண அப்போஸ்தலனாத பேதுரனோ அத்தனோ உத்தரவனு கொடுவந்தவனாகித்தானே. அதை தொடர்ந்து அவரை பாராட்டுகிறார். கர்த்தனோ பேதுரன புகழுவந்தவராகித்தாரே. பிற்பாடு தாம் கட்டப்போகிற சபையை பற்றி முன்னறிவிக்கிறார். நந்தர கர்த்தனு கட்டுவந்த சபையை குறித்து முன்சித்தவாக பேதுருனிகே தெளிஸ்தாயிதாரே. அதை தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதன் நந்தர பரலோக ராஜ்யத பீகத கைகளும் நினைக்க கொடுவேன் என்பதாக இயேசு கிறிஸ்தன் எழுத்திதாரே. அதோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் கூறுகிறார். அதற்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளவந்து விஷயங்களும் சக தெளிஸ்தாயிதாரே. இப்போ இதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இந்த பிலிப்பு செசரியா திசைகளுக்கு வந்தபோது ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இப்பரலோகத குறித்தும் கர்த்தன தெளிசுவாக பரலோக ராஜ்யத குறித்து தெளிசுவாக பிலிப்பு கைசரியா என்ப பட்டணக்கே வந்தாக ஜனரு நன்ன குறித்து ஏன் அண்ணத்தார் என்பதாக கேளுவந்த அவசியத்தை ஏனித்தோ. அவருடைய இந்த 3.5 கால ஊழியத்தில் அநேக பட்டணங்களை அநேக கிராமங்களை அவர் சந்தித்திருக்கிறார், பயணம் செய்திருக்கிறார். அங்கெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்காமல் இந்த இடத்திற்கு வந்தபோது மட்டும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏன் வந்தது? எதனாலே கேட்டார்? கர்த்தனும் 3.5 வருஷ கால அநேக கடைகளருகே போகி தன் சுவார்த்தையன அத்தனை சார்த்தா வந்தனும் ஆ ஸ்தலங்களில் ஈ பிரச்சனையன கேளலில்ல. அதுல பிலிப்ப கைசரி எம்ப பட்டணக்கு வந்தாக நான் மனுஷகுமாரனாகிருவந்த நன்னனு ஏனனுத்தார் எம்ப பிரச்சனையனை கேளுது அவசிய வேணும். அப்படியானால் இந்த கேள்விக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆகாதரே ஈ பிரச்சனைக்கும் ஈ ஸ்தலக்கும் ஏனு சம்பந்தம் உண்டு? இந்த இடத்தில் இதை கேட்க வேண்டிய அளவுக்கு அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஆ விஷயத்தை குறித்து கேளப்பேக்காத பிராமுக்கியத்தை ஏனிதே? ஆனால் இதை நாம் தெரிய வேண்டுமானால் பிரிப்பு செசரியா திசைகளை பற்றி அந்த பட்டணத்தை பற்றி வரலாற்று பின்னணியை அறிய வேண்டும். ஆனால் அது ஒரு நீண்ட ஆராய்ச்சியாக போகும் என்பதால் நான் அதன் பக்கம் போக விரும்பவில்லை. ನಾವು ಇದರ ಕುರಿತು ಕಲಿಯಬೇಕಾದ್ರೆ ಫಿಲಿಪ್ಪನ ಮತ್ತು ಕೈಸರಿಯ ಪಟ್ಟಣದ ಕುರಿತು ಒಂದು ಚರಿತ್ರೆಯನ್ನ ನಾವು ನೋಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ಅದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ನಾವು ಅದಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ಅದು ಮಟ್ಟಮಲ್ಲ, ಆಂಡವರುಕ್ಕೆ ಮನಿದನುಡೆಯ ಎನ್ನಂಗಳ್ ಸಿಂದನೆಗಳ್ ಎಲ್ಲಾಮೇ ನನ್ರಾಗ ತಿರಿಯಂ. ಅಪಡಿ ಇರುಂದಂ ಏನ್ ಇಂದ ಕೇಳ್ವಿಯ ಕೇಳ್ಕರಾರ್? ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಕರ್ತನಿಗೆ ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ಮತ್ತು ಅಂತರ್ಯ
ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಉಂಟು, ಆದರೂ ಸಹ ಕರ್ತನು ಯಾಕೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ஆண்டவர் சில இடங்களில் சில மனிதர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கும் போது அந்த பின்னணியை நீங்கள் பார்க்கும் போது அந்த கேள்வி கேட்பது மிக சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர முடியும். கர்த்தனோ கெலவந்து ஸ்தலத்தில் கெலவந்து வக்திகே கெலவந்து பிரச்சனையின கேளுவாக ஆ பிரச்சனையின கேளுவதுக்கே ஒரு இன்னலே உண்டு என்ப சத்தியவன் நாம் கலி நோடுத்தேவே. இப்போ உதாரணத்திற்கு சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரையாடல் நடத்துகிறார். உதாரணக்கு சமாரிய ஸ்திரீய ஜொத்தியரே கர்த்தனும் சம்பாஷணை மாடிதரும் ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறார். அல்லி ஜீவகரவாத நீரின குறித்தும் மாத்தனாடிதரும். அந்த சிட்டு அந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள், அவர் பேசுவது மிக சரியாக இருக்கும். ನೋಡ್ರಿ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ ಆತನು ಮಾತನಾಡುವಂತ ವಿಷಯ ಅದು ಸರಿಯಾಗಿದೆ. ಅದು போல ஆண்டவர் பேதுருவினிடத்தில் உயிர்த்தெழுந்த பின் சீசர்களுக்கு மூன்றாவது முறையாக தரிசனம் கொடுக்கும் போது யோவான் 21 அதிகாரத்தில் சீமோன் பேதுருவினிடத்தில் கேட்பார், மூன்று முறை நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று மூன்று முறை கேட்பார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕರ್ತನು ಪುನರುತ್ಥಾನವಾದ ಮೇಲೆ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಬಂದು ತನ್ನ ಕುರಿತು ಪೇತ್ರನ ಹತ್ರ ಮೂರು ಸಾರಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದೀಯಾ, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಮೂರು ಸಾರಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಅಂದ ಎಡತಿಲ್ ಅಂದ ಅಂದ ಕೇಳ್ವಿಗೆ ಮೂರು ಮುರೆ ಅವರು ಕೇಳ್ಕೋಬೇಕಿಯ ಅವಶ್ಯಂ ಎನ್ನ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೂರು ಸಾರಿ ಆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಏನಿತ್ತು? ಎರಡು ಮುರೆ ಅಂತ ಕೇಳಿಯ ಕೇಟಬೋದು ಆಮಾಂಡವರೇ ನಾನು ಉಮ್ಮೆ ನೇಸಿಕ್ರೇನ್ ಎಂದು ಇಯಲ್ಬಾಗ ಬದಲಳಿತಾರ್ ಪೇದ್ರು. ಆ ಎರಡು ಸಾರಿ ಕರ್ತನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗ ಪೇತ್ರನು ಹೌದು ಸ್ವಾಮಿ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು ಪೇತ್ರನು. ಆನಾಲ್ ಮೂರಾವದು ಮುರೆ ಕೇಟಬೋದು அவர் மனம் உடைந்து போனார். ಆದರೆ ಮೂರನೇ ಸಾರಿ ಕರ್ತನ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವಾಗ ಪೇತ್ರನ ಮನಸ್ಸು ಕರಗಿ ಹೋಯಿತು. எல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதும் உமக்கு தெரியும் என்கிறார். ಎಲ್ಲ ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿರುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಏ ಅಂತ ಅಂತ ಉಡೈವಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾಕೆ? ಆತನ ಮನಸ್ಸು ಮುರಿಯುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಸಿಲ ದಿನಗಳಿಗೆ ಮುನ್ ಪೇದ್ರು ಆಂಡವರೆ ಮರುದಳಿತ ಬೋದು ಮೂರು ಮುರೆ ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೆರುಪು ಮೂಟಪಟ್ಟಿರುವ ಸೂಳ್ನಿಲೆಯ ಅಂತ ಮರುದಳಿಪು ನಡಕ್ರದೈ ಪಾರ್ಕಲಾಂ. ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ ಪೇತ್ರನು ಮೂರು ಸಾರಿ ಕರ್ತನನ್ನು ನಾನು ಅರಿಯೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಸೈನಿಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ಕಾಯಿಸ್ತಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಕೇಳಿದಂತ ಒಂದು ಸಂಭವವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಇಪ್ಪಳದು ಮೂರು ಮುರೆ ಅದೇ ಕೇಳಿಯ ಕೇಟಬೋದು ಅದೇ ನೆರುಪು ಇರುಕರ ಸೂಳ್ನಿಲೆಯಲ್ಲಿ ಪೇದುರುವಿನುಡೆಯ ಸಿಂಧನೆ ಅಂಗೆ ಹೋಗಿರದು. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈಗ ಮೂರು ಸಾರಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗ ಪೇತ್ರನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅಥವಾ ಆತನ ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಬೆಂಕಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ನಲ್ಲ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನ ಮನಸ್ಸು ಹೋಗುವಂತದಾಗಿದೆ. ನೆರುಪು ಮೂಟಪಟ್ಟಿರುವ ನಿಲಮೈ ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ಒತ್ತಿಸಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. ಅಪ್ಪೋ ಅಂತ ಪೊರುತ್ತಮಾನ ಇಡತ್ತಿಲ್ ಪೊರುತ್ತಮಾನ ವಾರ್ತೆಗಳೇ ಬಯನ್ಪಡುತ್ತಿ ಆಂಡವರ್ ಪೇಸುಗ್ರದೈ ನಾವು ಪಾರ್ಕರೋ. ಅದೇ ಪೋಲದಾನ್ ಫಿಲಿಪ್ಪು ಸೆಸರಿಯಾ ಪಗುದಿಕ್ಕೆ ವಂದಬೋದು ಇದೇ ಕೇಳ್ಪದು ಅವರಿಗೆ ಉಚಿತವಾಗ ತೋಂದಿನದು ಅದನ್ನ ಕೇಟಾರ್. ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕರ್ತನು ಪೇತ್ರನಂತರ ಕೇಳಿದ ಹಾಗೆ ಈ ಫಿಲಿಪನ ಕೈಸರೆ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಪ್ಪಳದೆ ಅಡತ ವಿಷಯತಿರ್ಕ ಬರುವ ಈಗ ಬೇರೆ ವಿಷಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ.
தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಕುರಿತು ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೀವಲ್ಲ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬೀಗದ ಕೈಗಳನ್ನ ನಿನಗೆ ಕೊಡುವನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರಲ್ಲ, ಅದರ ಕುರಿತು ನಾವು ಚಿಂತಿಸೋಣ. ದೇವನುಡೆಯ ರಾಜ್ಯಂ ಎಂದ್ರಾಲ್ ಎನ್ನ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಎಂದ್ರಾಲ್ ಎನ್ನ, ದೇವರ ರಾಜ್ಯವೆಂದ್ರೆ ಏನು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವೆಂದ್ರೆ ಏನು, ಎರಡೂ ಒಂದ್ರಾ ಅಲ್ಲದೆ ಎರಡೂ ವೆವ್ವೇರಾ, ಎರಡು ಒಂದೇನಾ ಅಥವಾ ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆನಾ? ಎರಡು ಒಂದ್ರಾಗ ಇರಂದಾಲ್ ಅದಕ್ಕಾನ ಆಧಾರಗಳು ಎನ್ನ, ಎರಡು ಒಂದೇ ಆಗಿರುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕಿರುವಂತ ಆಧಾರವೇನು, ಇಲ್ಲ ಎರಡು ವೆವ್ವೇರಾಗ ಇರಂದಾಲ್ ಅದಕ್ಕಾನ ಆಧಾರಗಳು ಎನ್ನ, ಅಥವಾ ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿದ್ದರೆ ಅದಕ್ಕಿರುವಂತ ಆಧಾರವೇನು? இப்படி எல்லாம் நம்முடைய மனதில் கேள்விகள் எழும்புகின்றன. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ நம்ம ಮನಸ್ಸಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉದ್ಭವಿಸುವಂತದಾಗಿದೆ. இந்த கேள்வியை மக்களிடத்திலே போய் கிறிஸ்தவர்களிடத்திலே போய் தேவனுடைய ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்று கேட்டால் கூட்டத்தில் சிலர் அப்படியும் சிலர் இப்படியும் பேசினார்கள் என்று வாசிக்கிறது போல வித்தியாச வித்தியாசமான பதில்களை சொல்லுவார்கள். கிறைஸ்த ஜனர பலியலி ஓகே ಈ ರೀತಿ ನಾವು ಕೇಳುವುದಾದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವೇನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವೇನೆಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಕೆಲವರು ಹಾಗೆ ಕೆಲವರು ಹೀಗೆ ಈ ರೀತಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಅನೇಕರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಇದರ ಕುರಿತು. ತಿರುಮರೈ ಇದೈ ಪಟ್ಟಿ ಎನ್ನ ಸೊಲ್ಲುಗರದು ಎಂಬುದೈ ನಾವು ಇಪ್ಪಳದು ಪಾರ್ಪೋ. ಸತ್ಯವೇದ ಇದರ ಕುರಿತು ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ ಅದರ ಕುರಿತು ಈಗ ನಾವು ನೋಡೋಣ. ಮೊದಲಾವದಾಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ அல்லது தேவனுடைய ராஜ்யம் எது அல்ல என்பதை முதலாவதாக பார்ப்போம். முதலாவதாக நாவு நோடுவந்தது பரலோக ராஜ்ய அத்தவா தேவர ராஜ்ய யாவது அல்ல என்ப விஷயவன நாவு நோடுவந்தவராகிறான். தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் பரலோகம் அல்ல. ದೇವರ ರಾಜ್ಯ ಅಥವಾ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಅದು ಪರಲೋಕವಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತವ ಉಲಗಂ ಇಂದ್ರಕ್ಕೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ದೇವನುಡೆಯ ರಾಜ್ಯಂ ಎಂದೆಲ್ಲಾಂ ಸೊಲ್ಲುಂ ಬೋದು ಪರಲೋಕತ್ತೈ ಮನದಿಲ್ ವೈತುಕೊಂಡು ಸೊಲ್ಲುಗರದೈ ಪೇಸುಗರದೈ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಪಾರ್ಕ ಮುಡಿಗರದು. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಅವರು ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ಪರಲೋಕವನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಈ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತವರುಗಳಿಗೆ ಸುವಿಶೇಷ ಅರಿವಿಕೆಂಬುದು ಇತರರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸಾರುವಾಗ ಅಡಿಕಡಿ ನಾವು ಪಯನ್ಪಡುತ್ತವೋಂ ನೀವು ಮನ ತಿರುಂಬ ವೇಂಡೂ ನೀವು ರಕ್ಷಿಕಪಡ ವೇಂಡೂ ಇಲ್ಲ ಎಂದ್ರಾಲ್ ಪರಲೋಕ ರಾಜ್ಯತ್ತಿರುಕ ವರ ಮುಡಿಯಾದು ದೇವನುಡೆಯ ರಾಜ್ಯತ್ತಿರುಕ ವರ ಮುಡಿಯಾದು ಆಗವೇ ನೀವು ಮರುಬಡಿಯಂ ಪಿರಕ ವೇಂಡೂ ರಕ್ಷಿಕಪಡ ವೇಂಡೂ என்றெல்லாம் நாம் சொல்லும் போது நம்முடைய மனதில் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையினுடைய பொருள் பரலோகம் என்ற சிந்தனை வைத்திருக்கிறோம். நாவு அநேக சாரி சுவார்த்தின சார்பாக நீவு மானசாந்தர படபேக்கு நீவு ரட்சணை ஒந்தபேக்கு இல்லதிதரே நீவு தேவர ராஜ்யக்கு பருவதில்ல பரலோக ராஜ்யக்கு பருவதில்ல என்பதாக நாவு அநேக சாரி நாவு ஹேழ்த்தேவி. யாக்கே ஆ ரீதி ஹேழ்த்தேவி அந்த பரலோகத குறித்து நம்ம மனசல்லி இரோதரிந்த ನಾವು ಈಗ ಹೇಳುತ್ತೇವೆ. ಆನಾಲ್ ಅದು ಸರಿಯಲ್ಲ. ಆದರೆ ಅದು ಸರಿಯಲ್ಲ. ಏನಪ್ಪಡಿ ಸೊಲ್ಲುಗ್ರೋಂ ಎಂದ ಒಂದು ಕೇಳ್ವಿ ಎಳುಂಬುಗರದು. ಯಾಕೆ ನಾವು ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದೆ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ದೇವನುಡೆಯ ರಾಜ್ಯಂ ಎಂಬುದು ಪರಲೋಕಮಲ್ಲ ಎಂದು ಸೊಲ್ಲುಗ್ರೋಮೇ ಏನ್? ದೇವರ ರಾಜ್ಯ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಅದು ಪರಲೋಕವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಲ್ಲ ಯಾಕೆ? ಅದಕ್ಕಾನ ಕಾರಣಗಳೇ ಇಪ್ಪಳದು ಸೊಲ್ಲುಗರೆ. ಅದಕ್ಕಿರುವಂತ ಕಾರಣಗಳನ್ನ ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ಮೊದಲ ಕುರಿಪು
ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த பரமண்டல ஜெபம், கர்த்தருடைய ஜெபம், சொல்லுங்க சொல்லுங்க. முதலனைய அம்சம், கர்த்தனாத இயேசு கிறிஸ்தனும் தன் சிஷ்யர்கள் பிரார்த்தனை குறித்து திளிசி கொடுவாக பரலோகத பிரார்த்தனையனாத்தனும் கலிசி கொட்டணும். அந்த ஜபத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தனும் பரலோகத பிரார்த்தனையினும் கலிசி கொடுவாங்க அத்தனை எழுத்துதனே பரலோகத்தில் இருவா நம்ம தந்தையே நின்ன நாமும் பரிசுத்தவெந்தோ இனிசல்படலை நின்ன ராஜ்யம் வரலி என்பதாக அத்தனை எழுத்துதானே. பரலோக ராஜ்யம் பரலோகமாக இருக்குமானால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது பரலோகம் அங்கே இருந்து இங்கே பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவதாக பொருளாகும் அல்லவா? பரலோக ராஜ்யவாகிறதே பரலோக ராஜ்யவோ ஆ பரலோகதிந்த ஈ பூலோகக்கே வருவந்ததாகிது என்ப அர்த்தவன திருஸ்தா இதையல. அப்போ பரலோகம் அங்கே இருந்து இங்கே வருமா? அது வராது. ஆகாதரே பரலோக பரலோகதிந்த ஈ லோகக்கே வருத்தா? அது வராது. அது வருவதில்ல. பரலோக ராஜ்யம் வரும். ஆதரே பரலோக வருவதில்ல, பரலோக ராஜ்யம் வருத்ததே. எனவே பரலோக ராஜ்யமும் பரலோகமும் ஒன்றல்ல. பரலோக ராஜ்யம் பரலோகம் அல்ல என்பதற்கு இது முதல் காரணம். ஆதரிந்த பரலோகவோ பரலோக ராஜ்யவோ எரடு ஒன்றல்ல. அப்புறம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் பரலோகம் அல்ல என்பதற்கு இது முதல் காரணம். பரலோக ராஜ்யவோ பரலோகம் அல்ல என்பதாக எழுவதற்கு இது முதலே காரணமாகிது. இனி இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறேன். இன்னும் இரண்டனே காரணம் எழுத்தேனே. பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பரலோக ராஜ்ய மத்த தேவர ராஜ்ய என்பதாக நாம் எழுத்தேவல்ல. அது மூல பாஷையிலே கிரேக்க மொழியிலே கிங்டம் ஆஃப் காட் என்றல்ல, கிங்டம் ஃப்ரம் ஹெவன். பரலோக ராஜ்யம் கிங்டம் ஃப்ரம் ஹெவன்ஸ் என்றுதான் வர வேண்டும். பரலோகத்திலிருந்துள்ள ராஜ்யம் என்று பொருள். கிரீக் பாஷையில் இருவந்தது என்னன்றே பரலோகத்தில் இருவந்த ஒன்று ராஜ்யவே பரலோகத ராஜ்ய என்பதாக வருவந்ததாகிறது. எனவே பரலோகம் பரலோகத்திலிருந்து பூமியில் வந்து ஸ்தாபிக்கப்படக்கூடிய ராஜ்யம். எனவே இந்த ராஜ்யம் பரலோகம் அல்ல என்பதற்கு இது இரண்டாவது காரணம். இரண்டே காரணம் என்னன்றே பரலோகதிந்த ஈ ராஜ்யவு பூமிக்கு வந்து ஸ்தாபிசல்படுவந்ததாகிதே, ஈ ராஜ்யவு பரலோகவல்ல. இனி மூன்றாவது காரணம். இக மூரனே காரணம், பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசியிருக்கிறார். பரலோகத ராஜ்யது குறித்து கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவனு எச்சாகி மாத்தனாடிதாரே. அது மத்தேயு நற்செய்தி நூல்களிலே அதிகமாக நாம் பார்க்க முடியும். அது மத்தாயின சுவார்த்தையில் எச்சாகி பரலோகத ராஜ்யது குறித்து நாம் நோடுத்தேவே. அதனாலே மத்தேயு எழுதின நற்செய்தி நூலுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற ஒரு மறுபெயரும் இருக்கிறது. ஆதரிந்த இமத்தாயின சுவார்த்தையே ராஜ்யத சுவார்த்தை என்பதாக ஒரு எசுரு சக இருவந்ததாகிறது. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை பற்றி மத்தேயு சுவிசேஷத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யாக்கே பரலோக ராஜ்யத குறித்து மத்தாயின சுவார்த்தையில் அதி எச்சாகி தெளிசல்பட்டிருவதான நாம் நோடுத்தேவே. அதிலே குறிப்பாக 13 அதிகாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம். இதில் 13 அத்தியாயம் அதி அதி பிராமுக்கியவாத அத்தியாயமாகியதே மத்தாயின சுவார்த்தை. அதிலே பரலோக ராஜ்யத்தை பற்றிய பல உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 13 அத்தியாயத்தில் பரலோக ராஜ்யத குறித்து அநேக சாமியங்களும் தெளிசல்பட்டிருந்ததன நாம் நோடுத்தேவே.
அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமைகளில் சில விஷயங்களை நாம் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யம் பரலோகம் என்று அர்த்தம் எடுத்தால் அந்த வசனம் ஒத்து வராமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பரலோக ராஜ்யத சாமியத குறித்தோ அல்ல நாம் நோடுவாங்க பரலோகத குறித்தோ பரலோக ராஜ்யத குறித்தோ நாவு பரலோகத குறித்து நாம் யோசிச்சுவதாந்திரே அதுக்கும் ஆ சாமிக்கும் ஆ பரலோகத்துக்கு சம்பந்தம் இருவதில்ல. இப்ப நான் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் பாருங்கள். நான் இதனா நீங்க சொல்ப விவரிசி ஏழ்த்தேனே நோட்ரி. இப்போ மத்தேயு 13:33 ಈಗ ಮತ್ತೈನ ಸುವಾರ್ತೆ 13:33 ಪರಲೋಕ ರಾಜ್ಯತೆ ಪುಳಿತ ಮಾವುಕ್ಕೆ ಒಪ್ಪಿಟ್ಟು ಆಂಡವರ್ ಪೇಸಿ ಇರುಕರದೈ ಪಾರ್ಕಲಾಂ. ಇಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಉಳಿಹಿಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರುವುದು ಕುರಿತು ಕರ್ತನು ಮಾತನಾಡಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಪುಳಿತ ಮಾವುಕ್ಕೆ ಒಪ್ಪಾ ಇರುಕರದು ಅದೈ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಎಡುತ್ತು ಮುಳುವದೂ ಪುಳಿಕ್ಕುಂ ವರೆಕ್ಕೂ ಮೂರು ಬಡಿ ಮಾವಿಲೆ ಅಡಕಿ ವೈತಾಳ್ ಎಂದು ಸೊಲ್ಲಿರುಕರಾರ್. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು ಅದೇನೆಂದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಉಳಿ ಇಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ, ಅದನ್ನು ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ತಕ್ಕೊಂಡು ಮೂರು ಸೇರು ಹಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಕಲಸಿಡಲು ಆ ಹಿಟ್ಟೆಲ್ಲ ಉಳಿಯಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಇಂದ ಎಡತ್ತಲೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಪರಲೋಕಂ ಎಂದ್ರ ಅರ್ಥಂ ಎಡುತ್ತಾಲ್ ಸರಿ ವರಾದು. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅದು ಪರಲೋಕ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಅದು ಪರಲೋಕ ಬರುವುದಿಲ್ಲ. ಏನ್ ಯಾಕೆ ಪುಳಿತ್ತಮಾ ಎಂಬುದು ವೇದತಿಲ್ ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರುವ ಇಡಗಳಿಲ್ಲ ಪಾವಮಾನ ತೀಮಯಾನ ಅಸುತ್ತಮಾನ ಪೊಲ್ಲಾದ ಕಾರ್ಯಗಳೋಡು ಒಪ್ಪಿಟ್ಟು ಸೊಲ್ಲಿ ಇರುಕರದಾಗತ್ತಾನ್ ಪಾರ್ಕ ಮುಡಿಯಂ. ಉಳಿಯಿಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಪಾಪಕ್ಕೆ ಅಶುದ್ಧತ್ವಕ್ಕೆ ಮತ್ತು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳಿಗೆ ಅದು ಹೋಲಿಕೆಯಾಗಿರುವಂತದಾಗಿದೆ. ಆಂಡವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೇ ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ವಾಂದ ಪೊಳದು ಮೂರು ವಿಧಮಾನ ಪುಳಿತ ಮಾಕಳೆ ಕುರಿತು ಸೊಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಕ ವೇಂಡಂ ಎಂದು ಸೊನ್ನಾರ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮೂರು ವಿಧವಾದ ಉಳಿಹಿಟ್ಟಿಗೆ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಹೇಳಿರುವಂತದ ಸಂಗತಿಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಪರಿಸೇಯರಿನ್ ಪುಳಿತಮ ಪರಿಸಾಯರೆಂಬ ಉಳಿಹಿಟ್ಟಿನ ಉಳಿಹಿಟ್ಟು ಅದು ಅವರುಗಳುಡೆಯ ಮಾಯಮಾಲಮಾನ ವಾಳ್ಕೆಯ ಕಾಣಬಿಕರದು. ಅದು ಪರಿಸಾಯರ ಕಪಟವಾದ ಜೀವಿತವನ್ನ ತೋರಿಸುವಂತದಾಗಿದೆ. ಸದುಸೇಯರ್ಗಳುಡೆಯ ಪುಳಿತಮಾವೈ ಕುರಿತು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುಂಗಲ್ ಎಂದು ಸೊನ್ನಾರ್. ಸದುಕಾಯರ ಉಳಿಹಿಟ್ಟಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸದುಸೇಯರ್ಗಳ್ ಉಯಿರ್ತಲುದಲ್ ಆತ್ಮ ಮರುಮೈ ವಾಳ್ವು ಇದೈ ಕುರಿತ ಎವ್ವಿಧ ನಂಬಿಕೆಯೂ ಇಲ್ಲದವರುಗಳಾಗಿ ಇರಂದಾರ್ಗಳ್. ಸದುಕಾಯರು ಪುನರುತ್ಥಾನ ಆತ್ಮ ಮತ್ತೆ ಪುನರ್ಜನ್ಮ ಇದರ ಕುರಿತು ಯಾವ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. எனவே புளி சதுசேயரின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்ற ஆண்டவர் சொல்லும் போது அவர்களுடைய தப்பான உபதேசத்தை குறித்து குறிப்பிடுகிறார். ஆதரிந்த சதுக்காயர ஒளியீட்டின விஷயத்தில் எச்சரிக்கையாகிரு என்பதை கர்த்தன் ஏழுவ உத்தேசம் என்னே அவர போதனை விஷயத்தில் நீ எச்சரிக்கையாகிரு. இது இல்லாமல் ஏரோதியினுடைய புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೆರೋದನ ಉಳಿಹಿಟ್ಟಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಹ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದು ಅವನುಡೆಯ ಅಸುತ್ತ ವಾಳ್ವೈ ಸುಟ್ಟಿ ಕಾಣಬಿಕರದೈ ನಾ ಮರಿವು. ಅದು ಯೆರೋದನ ಅಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನ ಅದು ಸೂಚಿಸುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 5 ಪಳೆಯ ಪುಳಿತ ಮಾವೈ ಕಳೆದು ಬಿಟ್ಟು ನಾಂ ಪಸ್ಕ ಆಚರಿಪೋಂ பொல்லாப்பு துர்க்குடம் இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு பஸ்கா ஆசரிப்போம் கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பவுல அப்போஸ்தலனும் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாத பவுலனு 1 கொரிந்தியர் 5:8 ஆதன் ஏழுவந்த மாத்து ஆத காரண நாவு அழை ஒளியனு அந்த துர்மார்கத்துவ துஷ்டத்துவ எம்ப ஒளியன்னு
ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಸರಳತೆ ಸತ್ಯತೆ ಎಂಬ ಉಳಿಯಿಲ್ಲದ ರೊಟ್ಟಿಯನ್ನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்போ இந்த இடங்களிலெல்லாம் புளித்தமா என்பது தீமை, அசுத்தம், பாவம், பொல்லாப்பு இவைகளோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கும் போது பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த வசனத்தில் வருகிற பரலோக ராஜ்யம், பரலோகம் என்று அர்த்தம் எடுத்தால் அது எப்படி சரியாகும்? இல்லையே, உளியீட்டு என்பதாக எழுவாக அதோ துர்மார்க்கத்வா, துஷ்டத்வா, அசுத்த, பாபக்கே ஓலிக்கையாகிருவாக ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಉಳಿಯಿಟ್ಟಿಗೆ ಸಮವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಹಾಗಾದ್ರೆ ಪರಲೋಕವನ್ನ ಈ ಅರ್ಥದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಏನು ಅದರ ಅರ್ಥ? ಸರಿ ಬರಾದು, ಅದು ಸರಿಯಾಗುತ್ತದ? ಸರಿ ಬರೋದಿಲ್ಲ. ಅಡುತ್ತದಾಗ 13:31 13 அதிகாரம் 31 வசனத்தில் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கூறுகிறார். அனந்தர மத்தாய் 13:31 வாக்கியத்தில் அத்தனு மத்தொந்து சாமியவனு அவருக்கு ஏழிதனோ அதேனந்திர பரலோக ராஜ்யவு சாசுவ காளிகை ஓலிக்கையாகிதே. அது வளர்ந்து ஒரு பெரிய மரமானதாக குறிப்பிடுகிறார். ಈ ಸಾಸಿವೆ ಗಿಡ ಬೆಳೆದು ದೊಡ್ಡ ಮರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಇದು ಎಪ್ಪಡಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಪೊರುಂದು? ಈ ಸಾಸಿವೆ ಗಿಡ ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಅನ್ವಯವಾಗುತ್ತದೆ, ಹೋಲಿಕೆಯಾಗುತ್ತದೆ? ಪರಲೋಕ ಆರಂಭದಲ್ಲಿ ಸಿರಿದಾಗ ಇರಂದು ಪರ್ಪಡಿಯಾಗ ಪೆರುಸಾಗಿ ವಳಂದುಕೊಂಡೇ ಇರುಕರದಾ? ಪರಲೋಕ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದುಕೊಂಡು ಅನಂತರ ಅದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡದಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಇಲ್ಲ, ಅದು ಎಪ್ಪೋದು ಅದೇ ನೆಲೆಯಲ್ಲಿ ಇರುಕರದು. ಇಲ್ಲ, ಪರಲೋಕ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಗಿತ್ತೋ ಇವತ್ತು ಹಾಗೆ ಇದೆ. ಆಗವೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಪರಲೋಕ ಅಲ್ಲ ಎಂಬುದೇ ಇದು ಮೀಂಡು ಉರುದಿಪಡುತ್ತಿರದು. ಆದುದರಿಂದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅದು ಪರಲೋಕವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇದು ನಮಗೆ ದೃಢಪಡಿಸುವಂತದಾಗಿದೆ. ಇನ್ನೆ ಮತ್ತೆ 13:47-48 ವಸನಗಳಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯತೆ ಕಡಲಿಲೆ ವೀಸಪಟ್ಟು ಕರೆಕ್ಕೆ ಇಳುಕಪಟ್ಟ ನಲ್ಲದೂ ಕೆಟ್ಟದುಮಾನ ಮೀನ್ಗಳ್ ನಿರೈಂದ ವಲೆಕ್ಕೆ ಒಪ್ಪಿಟ್ಟು ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ನಂತರ 13:47-48 ವಚನದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಒಂದು ವಲೆಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ, ಅದನ್ನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿ ಎಲ್ಲಾ ಜಾತಿಯ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದರು, ಅದು ತುಂಬಿದ ಮೇಲೆ ಅದನ್ನು ದಡಕ್ಕೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಒಳ್ಳೆಯ ಮೀನುಗಳನ್ನು ಪುಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಕೆಟ್ಟ ಮೀನುಗಳನ್ನು ಬೀಸಾಡಿ ಬಿಟ್ಟರೆಂಬುದಾಗಿ ಓದ್ತೇವೆ. ಇದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಪರಲೋಕತ್ತಿರುಕ ಎಪ್ಪಡಿ ಪೊರುಂದು? ಇದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೇಗೆ ಅನ್ವಯ ಆಗುತ್ತದೆ ಈ ವಿಷಯ? ಆಹಾರದ ವೈಗಳು, ಕೆಟ್ಟ ವೈಗಳು, ಅಸುತ್ತಮಾನವೈ, ಹಂಗೆ ಹೋಗದೇ ಇಲ್ಲಯೇ? ಯಾಕೆಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಲಸಾದದ್ದು, ಕೆಟ್ಟದ್ದು, ಅಶುದ್ಧವಾದದ್ದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ವಲ್ಲ. ಆಗವೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ತೈ ಪತ್ರಿ ಸೊಲ್ಲಿ ಇರುಕರೆ ಇಂದ ವಸನಗಳಿಲ್ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಎಂದ ವಾರ್ತೆಯೇ ಎಡುತ್ತು ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗ ಪರಲೋಕಂ ಎಂದ ವಾರ್ತೆಯೇ ಪೋಟಾಲ್ ಅಂದ ವಸನಮೇ ಅರ್ಥಮಿಲ್ಲಾದದಾಗ ಇರುಕಂ ಎಂಬುದೇ ಪುರಿಂದು ಕೊಳ್ಳ ವೇಂಡಂ. ಆದುದರಿಂದ ಈ ವಾಕ್ಯ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಆ ರಾಜ್ಯ ತೆಗೆದಾಕಬಿಟ್ಟು ಪರಲೋಕ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಇವುಗಳನ್ನ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥನೇ ಇರುವುದಿಲ್ಲ. ಸರಿ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಅರ್ಥನೇ ಇರುವುದಿಲ್ಲ. ಅಪ್ಪೋ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಪರಲೋಕಮಲ್ಲ ಎಂಬುದೇ ಇಪ್ಪಳದು ತೆಳಿವಾಗ ಪುರಿಂದುಕೊಂಡೋ. ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಈಗ ಗೊತ್ತಾಗಿದೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅದು ಪರಲೋಕವಲ್ಲ. ಇನಿ ರೆಂಡಾವದಾಗ ನಾವು ಪಾರ್ಕ ವೇಂಡಿಯದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ದೇವನುಡೆಯ ರಾಜ್ಯಂ, ಇದೈ ಪತ್ರಿ ಪಾರ್ಕ ವೇಂಡೋ. ಇನ್ನು ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ, ದೇವರ ರಾಜ್ಯ, ಇದರ ಕುರಿತು ನಾವು ನೋಡಬೇಕು. ಎರಡೂ ವೆವ್ವೇರಾ, ಎರಡೂ ಒಂದ್ರಾ? ಈ ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆನಾ ಅಥವಾ ಎರಡು ಒಂದೇನಾ? ಅದೇ ತೊಡಂದುಳ್ಳ ಪಲ ವಿಷಯಗಳೇ ನಾವು ಅಡುತ್ತಡುತ್ತು ಸಿಂಧಿಪೋ.
ಇದರ ಕುರಿತು ಮುಂದಿನ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಮುಂದೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಂತವರಾಗಿರೋಣ. இந்த விஷயங்களை படித்து வரும்போது இதனுடைய முழுமையான ஒரு அறிவை பெறும்போது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்படும். நாம் சம்பூர்ணமாக நாம் ஓதி தெளிக்கொண்டு இதர அர்த்தவன தெளிக்கொள்வதாதரே நமக்கு அதியாத சந்தோஷ சிக்குவந்ததாகிது. அதை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ಇದನ್ನು ಕಲಿಯಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. ಕಿರುಬೈ ಉಂಗಲೋಡಿರುಪದಾಗ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೇನೆ.